தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் மாப்பிள்ளை சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா ஆகிய அரிசி வகைகளை கொண்டு செய்யப்படும் பலகாரங்களை மக்கள் விரும்பி வாங்கி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் உள்ள இயற்கை அங்காடியில் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசி ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்ட முறுக்கு, அதிரசம் உள்ளிட்டவைகளையும் சாமை, திணை, வரகு, பாசிப்பயரை கொண்டு தயாரிக்கப்படும் லட்டு வகைகளையும் விற்பனைக்கு வைத்துள்ளனர். தங்கள் தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைந்த தானியங்களை கொண்டு பலகாரங்கள் செய்யப்படுவதாக தெரிவிக்கிறார் அங்காடியின் உரிமையாளர் முருகேசன். ஒரு இரண்டு தலைமுறைகளாக நமது குழந்தைகள் நமது பாரம்பரிய உணவுகளிலிருந்து ரொம்ப தூரம் ஒதுங்கி போயிட்டாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்காக முறுக்கு, அதிரசம், பாசிப்பயர் லட்டு, சாமை, திணை, வரகு, குதிரவாளி இவைகளிலிருந்து லட்டு உருண்டை, 33 வகையான பொருள்கள், நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய 33 விதமான பயிர்கள், தானியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றிணைத்து ஒரு சத்து மாவு செய்கிறோம். அந்த சத்து மாவுலேருந்து பால்கோவா, கோவான்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுடைய ஸ்பெஷல் ஸ்வீட்டு. சத்து மாவை கொண்டு தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கிறார் முருகேசன். நம்மளுடைய பாரம்பரியமான அதிரசம், முறுக்கு போன்ற பொருள்களை இந்த இடத்துல நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இது கடந்த 20-30 வருடங்களாக பேக்கரி ஐட்டங்களில் பழகி போன மக்களுக்கு, சளிச்சு போன மக்களுக்கு இது ஒரு மாற்றாக, ஒரு தீர்வாக இன்றைக்கி பெரிய கேரியர் ஜாப்பில் இருக்கக்கூடிய வக்கீல், ப்ரொஃபஷனலாக இருக்க பெரிய பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய வக்கீல், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாருமே இதை வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த பொருள்களை விரும்பி வாங்குறாங்க. முறுக்கு, அதிரசம், லட்டு உள்ளிட்ட இனிப்பு வகைகள் தயார் செய்யும் பணியில் மும்முரமாக தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்டர் நிறையா வருது. முன்னைய விட இப்போ வேலை கொஞ்சம் நிறையா ஆர்டர்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இயற்கை விவசாயங்கிறதுனால அந்த இயற்கை ஐட்டங்கிறதுனால நிறையா வருது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.